friends, welcome to Aasaium dhosaium. इनकी नम्बर चैनल ला Cooku with comali ला Ashwin सेंजर एंड रेसिपी ना नम्बर पाक पोरोंगा. अधिको मुन्नाडी इन्हों नम्बर Aasaium dhosaium चैनल ला निंगा सब्सक्राइब पन्ने ना सब्सक्राइब पन्नी कोंगा. मरकामा बेल आइकन प्रेस पन्नी कोंगा. अपदाना पोरो पुदु वीडियोस अंगल का नोटिफिकेशन्स ला वरु वांगा. एप्पडी सेरिदन पाकला. इधोड़ा मेन इंग्रेडिएंट वंदे पनीर ना. सो नम्बर पनीर एडिते नल्ला ग्रेट पन्नी एडिते क्लांगा. ना वो 200 ग्राम्स पनीर எடுத்துர்க்கேன் அது வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேங்க ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல துருவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க இது வந்து पनीर नेस्टू नम्म पनीर चीज़ बॉल्स ना नम्म सेय्य पोरोम इप्पो पोडिया नरुक्कन ओरु पेरिय वेंगायत्तै सेर्त्तुक्करेंग कूडवे रेंडु पच्चै मिलगा पोडिया नरुक्कनदै सेर्त्तुक्करेन तुरुवी वच्चिरुक्किற पनीरल ओरु 125 ग्राम्स किट्ट सेर्त्तुक्करेन கூடவே ஒரு சிட்டிகை அளவு ஜீரகம் சேர்த்துக்கறங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கறங்க கூடவே 1/2 ஸ்பூன் அளவு गरम மசாலா தூள் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பாருங்க இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்கிற மசாலா உப்பு பன்னீர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகணும்ங்க அதனால நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி குட்டியா உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்து அத இந்த மாதிரி வடை தட்டற மாதிரி நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு கார்னர்ஸை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க சென்டர்ல வந்து கொஞ்சமா குழி பண்ண மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து அந்த நெஸ்ட் ஷேப் வந்து கிடைக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு இதே மாதிரி நம்ம ஒரு 5 நெஸ்ட் இன்னைக்கு செய்ய போறோம் இந்த ஷேப்ல நீங்க பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வந்து நல்ல குருவி கூடு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்பதான் பார்க்கவே சூப்பரா இருக்கும் அது மேல நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் நம்ம சேக்க போறோம் அப்படி பார்த்தா உங்களுக்கு எக்ஸாக்ட்டா குருவி கூடுல வந்து முட்டை இருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ நம்ம வந்து 5 பேஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 hour போல வச்சிரலாங்க இப்போ நம்ம முட்டை ரெடி பண்றதுக்கு பன்னீரை எடுத்து அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சாச்சுங்க இதுல வந்து நான் குட்டி குட்டி பால்ஸா செஞ்சு வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற குட்டி குட்டி பால்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இத பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் நீங்க ஆகும் அப்படினால நினைக்க வேண்டாங்க போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்ல நீங்க எடுத்துறணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த white கலர் கிடைக்கும் இல்லனா ஒரு மாதிரி golden கலர்ல சேஞ்ச் ஆயிடும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்துறலாம் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அது ஒட்டுன மாதிரி தான் இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் அது நீங்க எடுத்துறலாம் இப்போ வந்து ஒரு பவுல்ல ஒரு 3-4 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து நம்ம டிப் பண்ணி கோட் பண்றதுக்காக தான் அதனால ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாங்க ரொம்பவும் கட்டியா கலக்க வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து அந்த நெஸ்ட் பேஸ் எடுத்தாச்சு அத மைதா மாவுக்குள்ள டிப் பண்ணி சேமியால இந்த மாதிரி தவட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சேமியால துவட்டனாதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான nest மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிச்சு அதில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரியும் போது அது நல்ல ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது கூடு கட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் இது வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது குருவி கூடு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் பார்த்தாவே குருவி கூடு மாதிரியே தெரியுது. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீர் எக்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். பர்ஃபெக்டான பன்னீர் நெஸ்ட் ரெடி. வாங்க நம்ம சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் பேஸில் குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம சீஸை வந்து ஸ்டஃப் பண்ணி பொரிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்தளவு பால் வேணுமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் சீஸை நம்ம வச்சிடலாம். வச்சு மறுபடியும் நம்ம வந்து நல்ல உருண்டையாக பிடிச்சிக்கலாம். மீதம் இருக்கிற மாவில் நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. உருண்டைகள் எல்லாம் தயாருங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பொரிச்செடுக்கலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம பிரெட் கிரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாங்க. கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ நம்மளோட சீஸ் பால்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மீதம் இருக்கிற உருண்டைகளை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சாஸ் கூட சர்வ் பண்ணுங்க. சூப்பரான பன்னீர் பால்ஸும் பன்னீர் நெஸ்ட்டும் குவிக்காக நம்ம செஞ்சிடலாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசையும் தோசையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.